ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்லேட்டு குச்சி சேனல். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ். சிம்பிளிஃபிகேஷன்ஸில் நான் இது வரைக்கும் மூணு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மூணு வீடியோவில் சும்மா சம்ஸ் வச்சு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறது, போடோமாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ வந்து வித்தியாசமான சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக ஷார்ட்டாக எப்படி சம்ம ரெண்டு லைனில் ஷார்ட்டாக வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 1/2 × 3 ப்ளஸ் 1/3 × 4 ப்ளஸ் 1/4 × 5 ப்ளஸ் 1/5 × 6 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் 1/9 × 10 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 × 3 3 × 4 4 × 5. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு நம்பர்லையும் பாருங்கள், இந்த ரெண்டு மூணு இப்போ போய்கிட்டு இருக்க எல்லா நம்பர்லேயுமே இப்போ 3க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 1. இப்போ பாருங்கள், 3க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 1. 4க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 1. இப்போ இங்கிட்டு டாட் டாட் போகிற எல்லா நம்பருக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து 1ஆக தான் வருது. இங்கே பாருங்கள், கடைசி நம்பர் பாருங்கள், 9 × 10 9க்கும் 10க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா, அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் வந்து 1ஆக தான் வருது. இப்போ இப்படி இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருந்தா நம்ம வந்து ஷார்ட்டாக ரெண்டே ரெண்டு லைனில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் என்ன எழுதணும் பாருங்கள், 1/2 × 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எதையுமே யோசிக்கக்கூடாது, ஃபஸ்ட் எடுத்தோன்னே எழுத வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு உள்ள 1ஆ நம்பரையும் இங்கே கீழே உள்ள இந்த 2ஆ நம்பரையும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இங்கே வந்து வேறு நம்பர் கொடுத்தும் கூட சம் கேட்பாங்க. அந்த மாதிரி சம் கேட்டால் நான் அடுத்த சம்மில் பாருங்கள் அந்த மாதிரி சம்ஸ் வந்திருக்கும். அதுக்கு எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இங்கே நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு உள்ள இந்த 1ஆ நம்பரையும் இதில் உள்ள இந்த 2ஆ நம்பர் மட்டும் நம்ம எடுக்கணும், 1/2. அதுக்கடுத்து லாஸ்ட் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், இங்கே உள்ள 1ஆ நம்பரையும் இந்த 9 எடுத்துடக்கூடாது, இந்த லாஸ்ட் உள்ள 10ஐயும் எடுக்கணும். இந்த ரெண்டு நம்பரை மட்டும் எடுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யணும், 1/2 போட்டு இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு, நம்ம என்ன செய்யணும், மைனஸ் சிம்பிள் தான் போடணும். இங்கே லாஸ்ட் உள்ள நம்பர் என்னது? 1/10. அப்போ நம்ம எழுத வேண்டியது 1/10, சரியா? 1/2 − 1/10, கீழே ஹோல் டிவைடட் பை. இப்போ 2க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வந்துச்சு? 1. சில சம்ஸில் வந்து 2 × 4 கூட கேட்கலாம். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரும்? 2 வரும். நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஸையும் கால்குலேட் பண்ணி கீழே எழுதணும். இதில் டிஃப்ரென்ஸ் வந்து 1 வந்திருக்கனால டிவைடட் பை 1னு போட்டாச்சு, சரியா? இதில் டிஃப்ரென்ஸ் 2 வைக்கிற மாதிரியும் சம்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி சம்ஸ் கேட்டால் கீழே வந்து டிவைடட் பையில் சம்ஸில் 2 வரும், சரியா? இதில் 1 வந்திருக்கனால நான் வந்து 1னு சொல்லி எழுதியிருக்கேன். இங்கே மறக்காமல் நீங்கள் போட வேண்டியது வந்து மைனஸ் சிம்பிள், சரியா? அதுக்கடுத்து இதில் பாருங்கள் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து குறுக்க, இது 2 × 10 20 எழுதிக்கிட்டாச்சு காமனாக. இப்போ இதை குறுக்க பெருக்குங்க, 10, சரியா? 2 வாங்கிட்டு குறுக்க பெருக்குன்னா 2 10 − 2 / 20 வந்துடும். கீழே வந்து 1 போட்டிருக்கேன், அது 1க்கு வேல்யூ இல்லைங்கிறனால நான் இங்கே வந்து 1 எழுதலை, சரியா? அப்புறம் பாருங்கள், 10 − 2 என்னது? 8 8 / 20. இப்போ இதை ஷார்ட்டாக எப்படி கட் பண்ணலாம்? 4 4 = 4, 2 4 = 8, 5 4 = 20. அப்போ 2/5. இப்போ ஆன்சர் என்னது? 2/5. அவ்வளோதான், ஷார்ட்டாக வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி இன்ட்டு பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. நம்ம இந்த 2ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா நம்பருக்குமே, 2ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா சம்முக்குமே இப்படி ஷார்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். 1/2 ஃபஸ்ட்டு உள்ள அந்த ரெண்டு வேல்யூவையும் அதுக்கடுத்து கடைசி உள்ள இந்த ரெண்டு வேல்யூவையும் எடுத்துக்கிட்டு நடுவில் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். அப்புறம் கீழே வந்து இந்த ரெண்டு வேல்யூக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து, இல்லை எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் வரும், அப்போ தான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும். வேறு வேறு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே 1ஆக காமனாக வந்திருக்கனால நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். டிவைடட் பை 1 போட்டாச்சு. அதுக்கடுத்து 10 × 2 = 20, கிராஸ் ஆப் பண்ணி 10 − 2 போட்டு ஆன்சர் வந்து 2/5 ஷார்ட்டாக கண்டுபிடிச்சாச்சு. பாருங்கள் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/2 + 1/6 + 1/12 + 1/20 + 1/20 + 1/32 அதே தான் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, 1/2 × 3 பிரித்து கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 அப்படியே ஜாயின் பண்ண மாதிரியே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம்னா நம்ம ரெண்டு ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். அப்போ என்ன செய்யணும், 1/2 எப்படி பிரிக்கிறது? 1 × 2 பிரிச்சுக்கலாமா 1/2? இப்போ 6 எப்படி பிரிக்கலாம்? இந்த வந்திருக்க ரெண்டாவது நம்பரை தான் இங்கே எழுதணும். ஏன்னா
இப்படி எழுதினாதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இங்கே ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு, அப்போ இது ஸ்டார்டிங் லெட்டர் ரெண்டாம் நம்பராக தான் வரும். அப்போ டூவை எதால் பெருக்குன்னா சிக்ஸ் வரும், டூ இன்ட்டு த்ரீ, சரியா? டூ த்ரீ சார் சிக்ஸ், அப்போ த்ரீயை வந்து இங்கே எழுதுங்க. அடுத்து த்ரீ இன்ட்டு த்ரீ ஃபோர் சார் டுவெல்லு. அடுத்து பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஃபைவ், ஃபைவ் இன்ட்டு சிக்ஸு, சிக்ஸ் இன்ட்டு செவன், அப்படி டாட் டாட் போய் கடைசி லெவன் இன்ட்டு டுவெல்லோட முடியுது. இப்போ பாருங்கள் இதில் எழுதிட்டேன், ஒன் ஒன் பை ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ஒன் பை லெவன் இன்ட்டு டுவெல். இந்த ஃபார்மெட் இப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சா? இப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் நான், இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருந்தாலே ஒன்று, இப்போ இந்த ஒன்று ஃபஸ்ட்டு உள்ள இந்த ரெண்டு வேல்யூவையும் எடுத்துக்கணும் ஒன் பை ஒன். அப்போ நடுவில் என்ன சிம்பிள் போடணும், மறக்காமல் மைனஸ் சிம்பிள் போடணும். அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று இங்கே கடைசி உள்ள வேல்யூ டுவெல் எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன எழுதணும், ஒன் பை என்ன ஒன் பை டுவெல், இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ ஒன்றுக்கு டூ உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று, டூக்கும் த்ரீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று, த்ரீக்கும் ஃபோருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று, கடைசி உள்ள நம்பர் பாருங்கள் லெவனுக்கும் டுவெல்லுக்கு உள்ள டிஃப்ரென்ஸும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் தான். ஸோ கீழே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று வந்தனால அதே மாதிரி தான் அந்த சம்பளம் மாதிரி ஒன்று தான் வருது. ஸோ ஒன்று எழுதியாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள் இது ஒன் பை டுவெல்லு, சரியா? இப்போ ஈக்குவல்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது ஒன் பை ஒன்றுனா முழு நம்பர் ஆகும்போது ஒன்று தான். ஸோ அடுத்து வந்து ஒன் பை டுவெல்லு அப்படியே எழுதிக்கோங்க, ஒன் பை டுவெல்லு. கீழே வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று தான். நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று வர்றதுனால அது வந்து ஒன்று நார்மல் தான், அதனால் அதை நான் கன்சிடர் பண்ணல, அப்படியே ஒன்று எழுதிக்கிட்டாச்சு, அப்படியே விட்டுட்டேன் நான் ஒன்று. இப்போ இதை என்ன செய்யணும், வழக்கம் போல் டுவெல்லுன்னு எடுத்துக்கிட்டாச்சு. கிராஸ் அப் இருக்குன்னா டுவெல்லு, இது வந்து டுவெல் இருக்கனால மைனஸ் ஒன் அப்படியே போட்டாச்சு. டுவெல் மைனஸ் ஒன் டிவைடட் பை டுவெல்லு, அப்போ ஆன்சர் வந்து லெவன் பை டுவெல்லுன்னு வந்துருச்சு. நம்ம இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, டிஃபரன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி எல்லா நம்பருக்குமே வந்திருக்க நம்பருக்கு எல்லா நம்பருக்குமே டிஃபரன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை எழுதிட்டு லாஸ்ட் உள்ள அந்த ரெண்டு நம்பரை எழுதி நடுவில் மைனஸ் சிம்பிள் போடணும், கீழே டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை போட்டு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை எழுதணும். சில சமில் டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆகலாம், ரெண்டு மூணுன்னு கூட வரலாம். அதை வந்து பார்த்து நீங்கள் கரெக்டாக அந்த டிஃப்ரென்ஸை வந்து எழுதினா தான் அந்த ஆன்சர் கிடைக்கும், சரியா? இது மேக்ஸிமம் இந்த சம்பவம் வந்து ஒன் இன்ட்டு டூ ஒன்னாலையும் டூவாலையும் ஸ்டார்ட் பண்ணுற சம்ஸாக தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ண முடியும், சரியா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள் நைன் 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 ஒன் பை செவன் ப்ளஸ் நைன் 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 டூ பை செவன் அப்படியே போயிட்டே இருக்குது. நைன் 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 சிக்ஸ் பை செவன் சீக்வல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் நான் நிறைய சம்மில் சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம இன்ட்டு பண்ணுன்னாலே அதை வந்து ரவுண்ட் ஆக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இந்த ஆறு எண்களையும் கூட்ட சொல்லியிருக்காங்க, சரியா? இந்த ஆறு நம்பர்ஸையும் கூட சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நைன் 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 ஒன்று ரெண்டு நைனு மூணு நைன் நைன் நாலு அஞ்சு ஆறு நைன் நைன் இருக்குது. இதை நான் வந்து இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன், சும்மா ரவுண்ட் ஆக்கிறதுக்காண்டி ஒன்று ஆட் பண்ணால் ஆறு நைன் நைனுங்கிறது இதை தௌசண்ட் ஆக்கிட்டேன், இதையும் தௌசண்ட் ஆக்கிட்டேன். இப்போ ஆறு தௌசண்ட்னா சிக்ஸ் தௌசண்ட், சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து எத்தனை நம்பர் நான் ஆட் பண்ணேன், ஆறு நம்பர் ஆட் பண்ணேன். ஸோ ஆறை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டேன், மைனஸ் சிக்ஸு. அப்புறம் நம்மளுக்கு என்ன சிம்பிள், ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன இருக்குது, ஒன் பை செவன் இருக்குது, டூ பை செவன் இருக்குது, த்ரீ பை செவன் இருக்குது, ஃபோர் பை செவன் இருக்குது, ஃபைவ் பை செவன் இருக்குது, சிக்ஸ் பை செவன் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே காமனாக செவன் இருக்குது. ஸோ நம்ம ஹோலாக செவன் போட்டாச்சு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுதியாச்சு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டிவைடட் பை ஹோலாக செவன் போட்டாச்சு. இப்போ சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணால் ஃபைவ் நைன் நைன் ஃபோர் வந்துருச்சு. ப்ளஸ் இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், த்ரீ சிக்ஸு ஃபோரு டென்னு ஃபிஃப்டீனு அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஒன்று, டுவெண்ட்டி ஒன் டிவைடட் பை செவன் வந்துடும். எப்படி வரும், டுவெண்ட்டி ஒன் டிவைடட் பை செவன் வந்துடும். இப்போ ஃபோர் செவன் ஆர் செவன், த்ரீ செவன் ஆர் டுவெண்ட்டி ஒன். இப்போ வந்து ஃபைவ் நைன் நைன் ப்ளஸ் த்ரீனா ஃபைவ் நைன் நைன் செவன், அவ்வளோதான், ஷார்ட்டாக எழுதிடலாம். நீங்கள் இந்த நைன்டி நைனை வச்சு இன்ட்டு பண்ணி பெருக்கிறதுக்குள்ளே இந்த நைன்டி நைன் 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 நைன்டி நைன் 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 மூணு நைனை வந்து முழு நம்பர் ஆக்கிட்டிங்கன்னா ஷார்ட்டாக வந்து இந்த மாதிரி சிம்பிளாக எழுதிடலாம், சரியா? இதை மாதிரி ஆட் பண்ணாமல் இப்படி ஷார்ட்டாக ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக எழுதிட்டால் ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அடுத்து பாருங்கள், நான் சொன்னேன் வித்தியாசமான சம்ஸ் வரும்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், முந்தி பார்த்த சம்லெல்லாம் மேலே வந்து ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு,
இப்போ பாருங்கள் இதில் வந்து 3, 5, 7 இருக்கு. இதில் பாருங்கள் கீழே உள்ள நம்பர்லாம் 1, 2 அந்த மாதிரி இருந்துச்சு. இது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் எப்பயுமே நீங்கள் வந்து மேலே உள்ள நம்பரை கன்சிடரே பண்ணாதீங்க. இந்த 3 1 நினச்சிக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. 5 1 அசியூம் பண்ணிக்கோங்க. 7 1 அசியூம் பண்ணிக்கோங்க. 19 1 அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உள்ள வேல்யூ பாருங்கள், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர். நான் என்ன சொன்னேன், இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்தால் அந்த அந்த மெத்தட் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், 1க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 1 2க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 3க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. இப்போ கடைசி டிஜிட் பாருங்கள், 9க்குள்ள 10க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. டிஃப்ரென்ஸ்னால் என்னது, பெரிய இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணி வர்றது தான் டிஃப்ரென்ஸ், சரியா? இப்போ எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ நம்ம வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே மேலே உள்ள இந்த நம்பரையும் இந்த கீழே உள்ள நம்பரையும் ஃபஸ்ட் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ மேலே உள்ள நம்பர் 3, ஸோ நான் 3 எழுதுவேன் எழுதிடாதீங்க. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை 1 கன்சிடர் பண்ணிடணும், 3 கன்சிடர், எல்லாமே 1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ வந்து இது 1/1 ஸ்கொயர்னு எழுதணும், சரியா? 3/1 ஸ்கொயர்னு எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்துடும். என்ன எழுதணும், 1/1 ஸ்கொயர்டு. ஸ்கொயர்டு போட மறந்துடாதீங்க, அதில் ஸ்கொயர்டு இல்லை, அதனால் போடலை. இதில் ஸ்கொயர்டு இருக்கனால ஸ்கொயர்ட் போட்டுக்கோங்க. மைனஸ் அடுத்து பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் எழுதணும். இதுலேயும் 9 எழுதிடாதீங்க, 1 தான் எழுதணும். 1/ இங்கே லாஸ்ட் உள்ள டிஜிட் என்னது, 10 ஸ்கொயர்டு. ஸோ வந்து இங்கே என்ன எழுதிக்கணும், 10 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கணும். நடுவில் என்ன சிம்பிள் போடணும், மைனஸ், சரியா? கீழே ஹோல் டிவைடட் பை, இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன எழுதணும், 1 இருக்குது. ஸோ வந்து 1 மறக்காமல் எழுதிக்கோங்க. ஏன் 1 மறக்காமல் எழுதுங்கன்னு சொல்கிறேன்னா, சில சம்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 2 கூட வரலாம், 3 கூட வரலாம். ஸோ நீங்கள் வந்து இதை முதலேருந்தே நீங்கள் இதெல்லாம் எழுதிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? அந்த 1 மறக்காமல் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1 ஸ்கொயர்டுனா 1 தான். அப்போ 1/1 மைனஸ் 1/10 ஸ்கொயர்டுனா 100, சரியா? 10×10னா என்னது, 10×10 10 ஸ்கொயர்னா அப்போ 100, சரியா? 1/1 மைனஸ் 1/100 எழுதியாச்சு. இப்போ இதை பாருங்கள், இது 1/1னா 1 தான். ஸோ இப்போ எப்படி எழுத போகிறோம், 100 காமனாக எடுத்துக்கிட்டாச்சு. 100 - 1 = 100 - 1னா என்னது, 99. 100லேருந்து 1 போச்சுன்னா 99 ÷ 100. அப்போ ஆன்சர் என்னது, 99/100. அவ்வளோதான், ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு. நீங்கள் இதை இன்ட்டு பண்ணி இதை ஸ்கொயர்டாக மாற்றி ப்ளஸ் பண்ணி இன்ட்டு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிடலாம். இந்த மெத்தடில் வந்து இதை 1 ஆக்கிக்கிறோம். ஸோ வந்து 1 தான் போடணும், 3 போட்டுறாதீங்க, ஆன்சர் தப்பாக வந்துடும். இதுலேயும் 19 போட்டுறாதீங்க, 1 தான் போடணும், சரியா? ஆன்சர் தப்பாக வந்துடும். நடுவில் வந்து மைனஸ் போட மறந்துடாதீங்க. ஸ்கொயர்டு இருந்தால் ஸ்கொயர்ட் போட மறந்துடாதீங்க. இதில் என்னென்னா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்தால் தான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதில் 3, இதில் 4 டிஃப்ரென்ஸ், இதில் 5 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, சரியா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் இதில் எல்லாமே டிஃப்ரென்ஸ் காமனாக வரணும். அப்போ தான் நம்ம வந்து காமனாக எடுத்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிளிஃபிகேஷனோட ஷார்ட்கட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வித்தியாசமான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.